வணக்கம் மிஸ்டர் வாசுதேவன். வணக்கம் சார். அதுதான் உங்க பொண்ணா? ஆமா சார், சுலோச்சனான் பேர். இவ்வளவு சின்ன வயசுல உங்க குழந்தைக்கு என்ன பக்தி, என்ன பொறுப்பு. ஆமா, இந்த குழந்தையுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷம் இப்படி நீங்க விமர்சையா கொண்டாடுறதுல ஏதோ விசேஷம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், அது ஒரு புனிதமான வரலாறு. 14 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பமானது. அப்பொழுது நான் சிறு பையன். பள்ளிக்கூடம் போவதென்றால் ஒரே ஓட்டம்தான். ஒரு நோயாளித்தாய் என்ன ஆனாளோ என்று தவித்தது. உடனே ஆனந்தம் ஒரு தீவிரமான முடிவுக்கு வந்தான். நீந்தியாவது போய்விடுவோம் என்று துணிந்தான். சடேரென்று ஆற்றில் குதித்து விட்டான். வாசுவா, நீ எப்ப வந்த? இப்பதான் சார். நான் சொல்லாம ஏன் பெஞ்சு மேல நிக்கிற? நீங்க என்ன பாக்கல, அதனால பழக்கம் போல பெஞ்சு மேல ஏறிட்டேன் சார். சைலன்ஸ், ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையை கேட்டா சிரிப்போறதா? அவன் வாங்குறதுல பாதி மார்க் கூட வாங்க சாமர்த்தியம் இல்லாதவங்க அவனை பார்த்து சிரிக்கிறீங்க, வெக்கம் இல்ல? அது சரி வாசு, வருஷம் முழுவதும் பெஞ்சு மேல நின்னாலும் நிப்பேன். ஆனா காலாகாலத்துல கிளாஸுக்கு வர உனக்கு இஷ்டம் இல்ல. அப்படி இல்ல சார், உண்மையா சொல்ல போனா எனக்கு பெஞ்சு மேல நிக்கிறதுக்கு பிடிக்கல. அதுக்கும் மேல உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கும் பிடிக்கல. எல்லாத்துக்கும் மேல என் சிநேகங்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பாக்குறேன், நேரத்துக்கு வர முடியல சார். ஏன் முடியல? நீ என்ன வீட்டுல சமையலா பண்ற? ஆமா சார். அப்போ உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? இல்ல சார், ஒரு அண்ணா மட்டும்தான் இருக்கார். அவர் அதிகாலையிலேயே ஆபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுது சார். ஆமா, உங்க அண்ணன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல? கல்யாணங்கிறது செஞ்சுக்கிறதா சார்? அது தானா நடக்கும்ல நினைச்சேன். இன்னும் எங்க அண்ணா கல்யாணம் செஞ்சுக்கல சார். அப்படியா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னமே சொல்லல? நீங்க கேட்கல, நான் சொல்லல. சரி சரி, உட்கார். நாம் எதுவரை படித்தோம்? ஆனந்தன் தன் தாயை காண்பதற்காக ஆற்றில் குதித்தான். இப்ப சொல்லுங்க, உங்களில் யாராவது ஆனந்தனை போல தாயினிடத்தில் அன்பு செலுத்துறவங்க உண்டா? சரி சரி, உட்காருங்க. ஏ ராமு, நீ சொல்லு, நீ ஏன் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறாய்? தாய் வயிறு நிறைய பலகாரம் தரா, லட்டு, ஜிலேபி, மசாலுடை. மசாலுடை எவ்வளவு ருச்சியா இருக்கும் தெரியுமா சார்? ஆஹா, தெரியும் தெரியும். உட்காரா, உண்டோதரா. வாசு, நீ தான் கெட்டிக்கார, நீ சொல்லு பாப்போம். என்ன தாய் இல்ல சார், அதனால தெரியாது சார். ஆனா எங்க அண்ணனை பத்தி தெரியும் சார். அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். நான் போகாம சாப்பிடவே மாட்டேன். நான் தூங்கினப்பந்தான் தூங்குவார். என் மேல உசிரியே வச்சிருக்காரு சார். அப்படியா? சரி, நான் என்னைக்காவது அவரை வந்து பாக்கறேன். உட்கார். பையன்களே, பலகாரம் கொடுப்பதாலோ அப்பா அடிக்காமல் பார்த்து கொள்வதாலோ இது மாதிரி வேறு காரணங்களாலோ அல்ல நீங்கள் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள். தாய் உலகத்தில் கண்கண்ட தெய்வம், அன்பின் உருவம். அவள் பெருமையை நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள். மனுஷங்க ஒரு அண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு வீடு,
வாசல் எல்லாம் தான் இருக்கு. ஆனாலும் ஒன்னும் இல்லாத மாதிரியே இருக்கு. அண்ணா முடிவா சொல்றேன், ஒன்னும் நீ கல்யாணம் செஞ்சுக்கோ, இல்ல எனக்காவது செஞ்சுவை. உனக்கா கல்யாணம்? இந்த சின்ன பையலுக்கா கல்யாணம்? அப்ப நீ செஞ்சுக்கோ. ஆகட்டுப்பா செஞ்சுக்கிறேன். ஆனா உனக்கு வர்ற அண்ணி நல்லவளா இல்லைன்னா நானும் அவ கைபொம்மையா மாறிட்டேன்னா அப்புறம் நான் உன் மேல வச்சிருக்கிற ஆசை லட்சியம் எல்லாம் வீணா போயிடுமேடா. வர அண்ணி நல்லவளா ஏன் இருக்க கூடாது? நல்லவளா இருப்பான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இருக்க மாட்டான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? பாத்தியா மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டிய. அப்ப நான் உன் கூட பேசல, எனக்கு சாப்பாடே வேண்டாம். என்னடா இது? அடே அப்பா புடிவாத பெருமாள், அதுக்குள்ள மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிறிய, அதை பத்தி யோசிக்கிற வா வந்து சாப்பிடு. கட்டாய யோசிக்கிறியா? ஆகட்டும் ஆகட்டும் யோசிக்கிறேன் வா. படகோட்டிகள் யாரும் படகோட்ட மறுத்து விட்டார்கள். மகன் மனது துடித்தது. நோயாளி தாய் என்ன ஆனாலோ என்று தவித்தது. தாய் தாய் உலகத்தில் கண் கண்ட தெய்வம், அன்பின் உருவம். அவள் பெருமையை நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள். அண்ணா என்ன வாசு? நம்ம வீட்டுல எல்லார் படமும் இருக்கு. அப்பா அம்மா படம் மட்டும் இல்லை. ஏன்னா என்கிட்ட எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லிடு. நம்ம அம்மா எப்ப இறந்து போனா? நீ பிறந்த உடனே இறந்துட்டான். அம்மா உன்னை பார்க்க கூட இல்லை. பார்க்க கூட இல்லையா? அப்படின்னா அம்மா இப்ப உயிரோட வந்தா என் அடையாளம் கண்டுக்க முடியாது இல்லையா? ஆமா. அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பா கூட இறந்துட்டார். அவர் இறக்கும் போது அப்பா கருணாகரா, பெத்தவங்க அன்பே இன்னதுன்னு அறியாத குழந்தை வாசு, நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து அப்படின்னு சொன்னார். வாசு நம்ம பணக்காரங்க இல்லை, ஆனாலும் நமக்கு சொந்த வீடு இருக்கு, நானும் சம்பாதிக்கிறேன். அதனால உன்னுடைய படிப்புக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படாது. நீ நல்லா படிச்சு பெரியவனாகி நிறைய சம்பாரிச்சு கல்யாணம் செய்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும். அப்போ உனக்கு? எனக்கு என்ன, நான் எப்படியோ இருப்பேன். என் ஆசையெல்லாம் நீ நல்லா இருக்கணும்னு தான். இல்லண்ணா நாம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். சரி சரி போய் பாடம் படி. அண்ணா என்ன? எனக்கு தூக்கம் வருதுண்ணா. தூக்கம் தான் போய் தூங்கு. என்னண்ணா உனக்கு தினம் இதே வேடிக்கை தானா? மணி 9 ஆச்சு வாண்ணா. என்னடா இது, மடியில படுத்து தூங்குற கெட்ட விளக்கத்தை இன்னும் விடமாட்டேன். இன்னும் நீ சின்ன குழந்தையா, போ போய் தலகாணியில தலை வச்சு படு. அப்ப தலகாணி வேணும் மடி வேணும், நான் தரலையே படுகிறேன். என்ன வாசு மறுபடியும் கோபமா? சரி எழுந்துரு. அடிக்கடி சண்டையும் போட்டுட்டு சமாதானமும் பண்ணிக்கிறோம். எல்லாம் அன்புனாலதான். சரி நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூங்கு. அன்பே உருவாய் அமைந்தாய் போற்றி, அன்பே உருவாய் அமைந்தாய் போற்றி, இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி, இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி, என் பிழையெல்லாம் பொறுப்பாய் போற்றி, என் பிழையெல்லாம் பொறுப்பாய் போற்றி, இறைவா இன்பதும் போற்றி போற்றி, இறைவா இன்பதும் போற்றி போற்றி.